அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே வந்து December 21st. இப்போ 12 PM அப்புறம் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் டவுன் சைடில் இறங்கினால நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகுது. இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பிகினர்ஸ் நிறைய பேர், புதுசாக வர்றவங்க நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய பேர் லேர்ன் பண்ணிகிட்ருக்கவங்களும் நிறைய பேர் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறும்போது ஒரு கால் மாதிரி ஜென்ரேட் ஆகிற மாதிரியும், அதே சமயத்தில் ட்ரெண்டு மாறையில் கேண்டிலுடைய கலரே அப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்ன்ற மாதிரி பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களால் டக்குன்னு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், ஒரு செட் ஆஃப் டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஒரு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். இப்போ மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த டவுன் சைடு சுச்சுவேஷனில் நமக்கு என்ட்ரி எங்கே எடுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு மார்க்கெட் பிளைண்டாக பார்க்கும்போது மார்க்கெட் வாங்குறதா விற்கிறதானே ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ லேர்னிங் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் மாதம் ஆச்சு, அவங்களாம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குதுன்னு தெரியும், இன்னும் இறங்க போகுதுன்னு கூட தெரியும். பட் ஆனால் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், இந்த மாதிரி இல்லை, ஒரு கன்ஃபியூஷன்லேயே அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் லெவல் நாங்கள் செட் பண்ணி வச்சுருப்போம். இந்த சார்ட்டை நீங்கள் சும்மா இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்துட்ருப்பீங்க, டக்குன்னு அது ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு செல்லட் 43,412 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒயிட் கலர் லைன் இருக்கு பாருங்கள், அதில் நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி கொடுத்துரும். அடுத்து ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு 108 பாயிண்ட் டவுன் சைன், அதாவது 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் இருக்குது 43,304 கிட்டக்க. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே இதனுடைய டபுள், ஓகேங்களா. மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக்னுடைய அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வரும். அதை பார்த்துட்டு வெறும் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க, உங்களால் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியல, அதாவது உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆர்டர் போட முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதை பற்றின டெய்லி வீடியோ பார்க்கணும்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போய்ட்டும் பார்க்கலாம். இதை பற்றின சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு இதில் 9 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போச்சு. சடனாக ஒரு பெரிய ஒரு டவுன் சைட் மொமெண்டம், அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க்கெட் வந்து ஒரு 80% ஆஃப் டார்கெட் வந்து ரீச் கொடுத்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு கேண்டில் அதுவும் நல்ல ஒரு டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இறங்குச்சு. அது நமக்கு ரொம்ப ஈஸியாக டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி ஒரு 120 பாயிண்ட் 150 பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. கரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். நம்ம ஃபியூச்சர் சார்ட் பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச ஆப்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் எடுத்து வச்சுட்டு, இது வந்து மேக்னிஃப்டி வீக்லி ஆப்ஷன் சார்ட், 43,500 புட் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 250 வந்தது, இப்போ 450 மேலே ட்ரேடிங் போகுது. மீன்வைல் ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலி செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டாரெட் அச்சீவ் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஒரு 330 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போச்சு. நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம், இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.